ஆக்சுவலாக இங்கே கல்லுகள்ல எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து டபுள் டெக்கர் கடை. கடை வந்து இங்கே இருக்கும். கடையோட கல் எல்லாமே ஒரு ஒரு அஞ்சாறு கடை தாண்டி இந்த சைடு மலைக்கோட்டை உள்ளே போகிற வழியில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி பெரிய கடைங்களை யார் வேணால் கட்டலாம். இந்த மாதிரி சின்ன கடைங்களை நாங்கள் மட்டும் தான் காட்ட முடியும். பாருங்க வங்கமாக இருக்குங்க. ஐயோ அம்மா செம்ம ரோஸ்டடாக இருக்குது அந்த மசாலா மேலே இருக்கிறது. அருமையாக உள்ளது. அது மூளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே உள்ளே அப்படியே இருக்குது. அப்படியே வீடியோ குஸ்கா வாங்கியாச்சு. வாங்கிட்டு வரான்னு சொன்ன ஒரு குடுத்ததுக்கு பாதி குஸ்கா அவனே சாப்பிட்றோம் போல. ஆக்சுவலாக வந்து குஸ்கா இது என்ன குருமா? அது கார குருமா. கார குருமான்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ கரமாக இருக்கு. இந்த குஸ்காவோட வாசம் நல்லா கம்மு கம்மு கம்முன்னு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த பட்டக்கரம்பு அதுதான் மெயின் மேட்ரு போல. ஒரு எம்டி பிரியாணி மாதிரி இருக்கு. ரொம்ப ஹைப் கொடுக்குறான். தப்பு தம்பி, ரொம்ப தப்பு. இதெல்லாம் இப்போ அவன் பேசிட்டோம். சூப்பராக இருக்குங்க. எம்டி எம்டி பிரியாணி லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணி நம்ம எம்டி ஆகணும்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு டெக்ஸ்டர் இதில் இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கொடுத்துருக்காங்க. அந்த காரக்குருமா கூட இருக்குங்க பாருங்களேன். போயிட்டு போவோம். காரக்குருமா எடுக்கணும்னு தெரியல. காரம் தேங்காவோட மழை தெரியுது. போக போக வந்து நல்லா காரம் தெரியுது. ஸ்கூட் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு கார குருமா. ஆக்சுவலாக வெறும் வெறும் தான் சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட்டு. இந்த குருமாவோட சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஹைப் நல்லா இருக்குல்ல. நார்மலாக இருக்குது. அந்த இதான் தால்ச்சாவோட சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. கார குருமா சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து நினச்சிக்கோங்க தீரப்போது சொல்லிட்டுருந்தோம். கீழே முண்டாச்சு பண்ணிகிட்டே இருக்காரு. எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக பங்கமாக இருக்குது. டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பாங்கலாம் போனால் இவன் நேரம் இடியாப்பம் முடிஞ்சிருச்சுட்டாங்க. ஸோ வந்து இட்லி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா கொடுத்துருக்காங்க. தென் கார குருமாவும் இருக்குது. ஆக்சுவலாக எதிராக சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. கார ஒயிட் ஒயிட்னா நார்மல் தானே? இதுதானே சிக்கன் குருமா? இதான் சிக்கன் குருமா. இதான் நீங்கள் கார குருமான்னு சொன்னீங்களா? இப்போ ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. அட அட அருமையாக இருக்கு. இடியா போத்து ட்ரை பண்ணி இருந்தா கூட அந்த அளவு இருந்திருக்காது. இட்லி கரையுது பாருங்க. இட்லி அப்படியே கரையுது கையில. ராவ் பாய் செம்ம சாம் ராவ் தாதா தாதா ராவ் சத்தமா பேசுறப்ப நான் அடிச்சு விரட்டி விட்றேன். ஆக்சுவலா இங்க கல்லு கில்லு எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து டபுள் டெக்கர் கடை. கடை வந்து இங்கே இருக்கும். கடையோட கல் எல்லாமே ஒரு ஒரு அஞ்சாறு கடை தாண்டி இந்த சைடு மலைக்கோட்டை உள்ளே போகிற வழியில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஏன் அப்படின்னு தெரியல. ரொம்ப நாளாகவே அப்படி தான் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ஷாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக எத்திக்ஸ் அது எத்திக்ஸ். எஸ் சொல்லக்கூடாது. அருமையான சிக்கன் குழம்பு. ஓகே அவன் பெறட்டுவான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா இருக்குது. ஒயிட் குருமா இடியாப்பத்து கொடுக்குறது தானே? ஒயிட் குருமா போடுங்க.
இது கூட குஸ்கா குருமா சார் சூப்பரா இருந்திருக்கும்யா. ஒயிட் குருமா, நம்ம கார குருமா எடுத்துட்டோம், சூப்பரா இருக்கு ஒயிட் குருமாவுமே. கண்டிப்பா இடியாப்பத்துக்கு ஒரு சூப்பர் மேட்சா இருந்திருக்கும், ஏன்னா அது ஊறி இருந்து தெரியுமா, ஊத்துனோடனே பங்கமா இருக்கும். பங்கமா இருக்கு ஆக்சுவலா, ஆட்டுகள் பயமா இருக்குது. ஆக்சுவலா வந்து ஃபைனல் டைம் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா வித் பரோட்டா சிக்கன் குருமா சிக்கன் ஃப்ரை. இது வந்து பாத்தீங்கன்னா மூளை, அழகான ஒரு மூளை வந்துருக்கு. ஆக்சுவலா வந்து சொன்னேன் இங்க நாங்க ஆர்டர் சொல்லிட்டோம், அது அங்க போட்டு கொண்டு வந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இன்னைக்கு வந்து ஏன் வந்து மார்க்கெட் இவ்வளவு கும்பலா இருக்குன்னா, சும்மாவோ போகி நாலாம் அன்னைக்கு பொங்கல், அதனால வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா இருக்காங்க ஊரே வந்து பாத்தீங்கன்னா. நமக்கு எப்போதும் வழக்கம் போல நம்ம ஒரே மாதிரி சோறு தான் முக்கியம் சுத்திட்டு இருக்கோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம், சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணலாம். டூ டேடு மூளை இல்ல சிக்கன் எடுக்க சொன்னேன் இவனுக்கு, சிக்கன் பயமுள்ள போட்டு படுத்துறான் மனுஷன வந்து மூளை வந்து அவர் வந்த மூளை எங்கிற எடுத்து சாப்பிட்டுட்டு தான் மூளை அப்படிங்கிறான். உள்ள பேச்சு மறுபடியும் வேணா எடுத்துக்கிறான். அருமையா இருக்கியா, நீங்க தள்ளி போங்கிட்டு மூளையை காலி பண்ணுவோம். சிக்கன் அருமையா இருக்கு மூளை, ரொம்பக்கு அப்புறம் மூளை முழுசா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். கொத்தாம அப்படியே போட்டிருக்காங்க அழகா, அங்க பாருங்க கொதிக்கு கொதிக்க இருக்குங்க. பாதி மூளை இருக்காது, அது அவன் வயிற்றுக்குள்ள இருக்கு அந்த மூளைலாம். ஓ மூளை ப்ளஸ் கருவாடு ஃப்ரை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அந்த மசாலா மேலே இருக்கிறது பாருங்க, பங்கமா இருக்குங்க. ஐயோ அம்மா செம்ம ரோஸ்டடா இருக்கு அந்த மசாலா மேலே இருக்கிறது, அருமையா உள்ளது. அது மூளை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே உள்ள அப்படியே இருக்குது அப்படியே. மூளையோட பிக்ஸ் தான் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இங்கே அருமையா இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இல்லை அருமையா இருக்கு, மூளையும் புரோட்டா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். மூளை ப்ளஸ் பரோட்டா இவங்க ஹைப் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைப் பண்ணுறாங்க அந்த கடைக்குவேன். கலக்கி நம்ம சாப்பிடுவோம்ல, கரைஞ்சி போந்துருமோ அதையும் போட்டு போயிருந்தாலும் அவருக்கு அடிக்க வந்துருவாரு. சிக்கன் ஃப்ரை ப்ளஸ் பரோட்டா இருக்கலாமா, சிக்கன் குருமா தானே இதுவும். மூளை டஃப் கொடுக்க முடியல, இவ்வளோ முண்டி அடிச்சு ஓடுறாரு. நல்லா இருக்கு அக்கிறோம், தனியாக சாப்பிட்டா அது சிக்கன் ஃப்ரை அது தனி டேஸ்ட் தான். பட் மூளை வந்து ஓவராக வந்து ரசி சாப்பிட்டுட்டோம். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது அவன் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. முடியும் அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை எடுத்துருக்கோம். 40 வருஷமா இருக்குன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ஓகேவா? ஒரு தலைமுறை தாண்டி நிக்குது கடை, ஓகேவா? அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஸ் தான் கும்பல பாருங்களேன். நீங்க வந்தவரையும் பாத்துக்கலாம், அந்த ஃப்ரேம்ல கும்பல் இருந்துட்டு தான் இருந்திருக்கும், இல்லாம இருந்திருக்கு அது அந்த அளவு கும்பல். ஸோ அந்த அளவு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இனிஷியலா நாங்க சாப்பிட்ட குஸ்கா வந்து சரி, கெட்டியான பேப்பர் பாருங்களா மேல இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு அதை பார்த்து. ட்ரை பண்றோமா, பங்கமான ஸ்பாட் இந்த மலைக்கோட்டில இருந்து நிறைய கடை நீங்க பாக்கலாம், நைட் சைடு போடுற கடை, அந்த கடை எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆக்சுவலா அவங்க எல்லாமே ரொம்ப நாளா இந்த இடத்துல கடை வைக்கிறவங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆள் தான் இவரும், மிஸ்டர் ராவ், ராவ் ஜி. அவர் ராவ் தெரியல, அவர் அவர்கிட்ட பேருக்கிட்ட அடிச்சிருவாரு கண்டிப்பா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து நீங்க நினைக்கலாம் எல்லா கடையை நான் ஜாலியா போறேன் சாப்பிட்றேன் வீட்டு எடுத்து தரேன்னு சொல்றீங்க, அப்படிலாம் கிடையாது. பின்னாடி இருக்க பிறைய உழைப்பு இருக்கு, அந்த உழைப்பு இவர் தான் போட்டுட்டு இருக்காரு. என்னால நான் போட்டேனா முடிஞ்சிருவேன், நான் டெட் பாடி ஆயிருவேன் அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து இவன் போய் சாப்பிடுவான், சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா மட்டும்தான் நாங்க அந்த கடையை போய் வீடியோ எடுக்கிறது. நிறைய பேர் ஓசி
நீங்க சாப்பிட்டு காசு கொடுக்கலாம் அப்படின்னா கருதா மட்டும் மிதிப்பாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து பில் கேட்கற எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, இன்ஸ்டாகிராம் எல்லா வீடியோக்கும் பில்லு போட்டுருவேன். ஆக்சுவலா வந்து முடிச்சுட்டு கை கழுட்டு பொறுமையா அவங்கள கேட்டு நான் கொடுத்து தான் வரணும். எல்லாத்தையும் வீடியோல காமிச்சு அப்படின்னா சும்மா 10 நிமிஷம் போட்டா தான் கரெக்டா இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்களே வெளியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. அதனாலதான் கரெக்டா கச்சி கச்சி கச்சின்னு போடுறோம். பில் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்தவங்க கரெக்டாக இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிக்கிட்டே இருக்குது. நான் நாட் ப்ரிஃபரபிள், லேடிஸ்க்கெலாம் ப்ரிஃபரபிள் கிடையாது. பசங்களாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டு சூப்பராக போகலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை வந்து பார்சல் வாங்கிட்டு போயிருக்கேன். நான் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு போய் கம்மியாக சொல்லலாம். பிளாக் தமிழா தினேஷ் சுரேஷ், அவனை காட்ட முடியாது. வேணாம் அவனுக்கு அவனை காட்ட வேணாம், அதுவே நல்லது தான். கட் பண்ணுறான்.